இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல இப்போ வந்து ஐஸ்வர்யாவுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்காமலே வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே, காயத்ரியும் நாச்சியாரும். ஆனால் அப்படி வந்தவங்களையும் கூட வந்து அவமானப்படுத்தி தான் பார்வதியும் சாரதாவும் அனுப்ப போகிறாங்க. ஸோ ஒரு மனசு உடஞ்சி போய் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே மாயன் வந்து நிப்பார்னு தோணுது. மகாவுக்கு வந்து கண்டிப்பாக அது புரிஞ்சிருவோம்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா வந்து மகா இருக்கும் போது தான் நாச்சியார் எப்படி பேசினாங்கன்னு அவங்க பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்கனாலும் இவன் போயிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதையும் புரிஞ்சிக்கல அப்படின்னா மகாவோட கேரக்டர் ஏற்கனவே வந்து ஏதோ வந்து கொஞ்சம் லைட்டாக உண்மையிலே மூளைக்கலங்கி போன மாதிரி வந்து நடக்க வச்சுட்டு இருக்காங்களோ அது இன்னமும் மோசமாயிடும். ஸோ அவர் அங்கே போய் அவர் உண்மையிலே ஹெல்ப் பண்ணால் முருகேசனை விட்டு காசை கொடுத்து அனுப்புற மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணார்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மாயம் மாறலை அப்படின்னு அவங்க யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாறன் கதை, அப்புறம் வந்து இந்த புதுசாக சரணியா பார்த்த லவ் கதை, அப்புறம் டிசிபி கார்த்திக் கதைலாம் ஏன் அங்கங்கே தொங்கி தொங்கி நிற்குதுன்னு தெரியல. அது இல்லாமல் முக்கியமான விஷயமா கத்தி காணாமல் போன கதையில் ஏதாவது ஒரு கதையை நாளைக்கு தொடங்கினா நல்லாயிருக்கும். திருப்பி திருப்பி மகா வந்து சின்ன சின்ன விஷயங்களை ஏதாவது பண்ணிவிட்டு அவங்க ஒன்று மாயனை வந்து நீனை பார்த்துப்பியா நல்லா அப்படின்னு பார்க்க வைக்கிறது பெருசாக அப்பீலிங்காக ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை, போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.